அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது பொருள் இலக்கணம். அது பொருள் இலக்கணம் அப்படினா வாழ்விற்கு பொருள் தரும் இலக்கணம் அப்படினு பொருள். இந்த பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும், அகப்பொருள் புறப்பொருள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அகப்பொருள் பத்தி பார்க்க போறோம். அகப்பொருள் அப்படினா என்னன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படும் காதல் உணர்ச்சி பற்றி கூறுவது. இங்க ஆணை வந்து தலைவனும் பெண்ணை தலைவினும் குறிப்பிடுவாங்க. அகப்பொருள் ஐந்து திணைகளை கொண்டது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த ஐந்து திணைகளுக்கும் உரிய பொருள் வந்து முதல் பொருள், கருப்பொருள், குறிப்பொருள். இப்போ முதல் பொருள்னா என்னன்னு பார்த்தோன்னா நிலம், பொழுது ஆகிய இரண்டும் முதல் பொருள். அதாவது உயிர் தோன்றலிற்கான ஆதாரம். அதாவது நிலம்னா மண், மண்ணில் தான் வந்து உயிர்கள் தோன்றுது இல்லையா. அப்போது அந்த நிலத்தில் வந்து இயற்கைக்கு மொத்தம் காலை, மாலை, இரவுன்னு இந்த மாதிரி பொழுதுகள் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஒரு உயிர் தோன்றலுக்கான ஆதாரம். அதனால் நிலம், பொழுது ஆகிய இரண்டும் முதல் பொருளாக கருதப்படுகிறது. இப்போது நிலம் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த திணைகளுக்கான நிலம் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வந்து பாலையும் பாலை சார்ந்த இடமும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா பொருத்துகளை கேட்கும் போது நமக்கு அடிக்கடி மறந்து போயிடும். இப்போது முதல்ல முதல்ல உலகத்தில் தோன்றுனது மலை, மலை தான் முதல்ல தோன்றுச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் மலையில் காடு இருந்தது, காடை அழித்து வயலாக்கணும் உணவுக்காக, அந்த வயலுக்கு நீர் தேவைப்படும், அதனால் கடல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை வந்து மறந்து போகாது ஓகேவா, ஏன்னா பாலைக்கு பாலை தான். ஸோ இது ஒரு ஈஸியான வழி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கடுத்து பொழுது. பொழுது இரண்டு வகைப்படும், சிறுபொழுது, பெரும்பொழுது. இப்போது சிறுபொழுதுனா என்னென்னா ஒரு நாளின் காலப்பிரிவு, அதாவது ஒரு நாளை காலை மாலைன்னு எப்படி ஆறு இதாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறது சரியா. அதே பெரும்பொழுது அப்படின்னா ஒரு வருஷத்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு சிறுபொழுதுனா என்னென்னு பார்ப்போம். ஒரு நாளின் காலப்பிரிவுகள், அதாவது ஒன் டே, ஒரு நாள் இருக்குன்னா அதை எப்படி பிரிக்கிறாங்க. வைகரை, காலை, நம்ம எடுத்தோடனே காலைன்னு சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல வைகரை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம்னு ஆறு பிரிவாக பிடிக்கிறாங்க. காலைன்னு என்னென்னா விடியற்காலம், அதுக்கு வைகரைனா விடியற்காலம், காலைனா காலை நேரம், நண்பகல்னா உச்சி வெயில் அதாவது மத்தியானம், ஏற்பாடுனா மத்தியானத்துக்கு பிறகு சூரியன் மறையும் நேரம், அதுக்கப்புறம் மாலைனா முன்னிரவு, யாமம்னா நள்ளிரவு ஓகேவா. இது சிறுபொழுது. அதுக்கடுத்து பெரும்பொழுது. பெரும்பொழுதுனா ஒரு ஆண்டின் காலப்பிரிவு, அதாவது ஒரு வருஷத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னு, அதாவது 12 மாதங்கள் இருக்கு இல்லையா அதுதான். சித்திரை, வைகாசி, இது ரெண்டு ரெண்டாக எழுதிக்கணும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழித்தை, மாசி, பங்குனி. இதுவும் வந்து நமக்கு பொருத்துகளை தான், இது எல்லாமே வந்து பொருத்துகளை கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். ஸோ ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து முக்கியமான விஷயம். ஸோ ஒரு வருஷத்தை இப்படி ரெண்டு ரெண்டு மாதமாக ஆறு பிரிவாக பிரிச்சுக்கோங்க. முதல்ல இளவேனில், அப்புறம் முதுவேனில், இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இதுதான் பெரும்பொழுது. இப்போது திணைகளை எழுதி அதுக்குரிய பெரும்பொழுது, சிறுபொழுது என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து சிறுபொழுதுனா என்ன, பெரும்பொழுதுனா என்னன்னு மட்டும்தான் பார்த்தோம். இந்த டேபிளில் வந்து ஒவ்வொரு திணைக்குரிய பொழுதுகள் பற்றி பார்க்குறோம். முதல்ல ஐந்து திணை எழுதிக்கோங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பெரும்பொழுது, சிறுபொழுது. இது நீங்கள் இப்படி எழுதினாலும் ஓகே, சிறுபொழுது, பெரும்பொழுதுன்னு எழுதினாலும் ஓகே ஓகேவா. ஸோ குறிஞ்சி அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இப்போது குறிஞ்சியில் வந்து இந்த அதாவது பெரும்பொழுதுனா ஆண்டின் காலப்பிரிவு இல்லையா, அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா குளிர்காலம், முன்பனி காலம் ஓகேவா. அதுக்கடுத்து முல்லைக்கு வந்து கார்காலம் மட்டும்தான் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முல்லைங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம், காடு இல்லையா. குறிஞ்சி வந்து குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், அதுக்கடுத்து முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும். அப்போ முல்லை காடுங்கிறதுனால கா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கார்காலம், காட்டில் வந்து பெரும்பாலும் மழை பெய்யும், ஸோ கார்காலம். அதுக்கடுத்து மருதம், மருதத்துக்கு வந்து ஆறு காலமும் உண்டு, அதாவது இந்த ஆறு காலமும் மருத நிலத்துக்கு உண்டு. அதுக்கடுத்து நெய்தலுக்கும் ஆறு காலமும் உண்டு. பாலைக்கு வந்து முதுவேனில், பின்பனி, இந்த ரெண்டும் உண்டு ஓகேவா. இப்போ சிறுபொழுது பார்த்திங்கன்னா யாமம், மாலை, வைகரை, ஏற்பாடு, நண்பகல் ஓகேவா.
யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பகல். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காமல் இருக்கிறதுக்கு எழுதி பாருங்கள், அப்போ ஈஸியாக மறந்து போகாது நமக்கு. ஏன்னா இது பொறுத்துகளை கண்டிப்பாக கேட்கக்கூடிய குவஸ்டின்ஸ். ஓகேவா, இப்போ முதல் பொருள்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கிளாஸில் கருப்பொருள் உரிப்பொருள் பற்றி படிக்கலாம்.